வணக்கம் நேயர்களே. உங்களது பொருளாதார வளர்ச்சிக்கு வழிகாட்டுகின்ற பிசினஸ் டைரி நிகழ்ச்சியில் பங்கேற்று கேள்விகளை எழுப்ப உங்களை அன்புடன் அழைக்கிறோம். சென்ற இடத்தார் செலவிடா தீது ஒரீஇ நன்றின் பால் உய்ப்பது அறிவு என்கிறது திருக்குறள். நமது மனத்தை அது போன போக்கிலே செலவிடாமல் செலுத்தாமல் தீமையானவற்றை விலக்கிவிட்டு எது நமக்கு நன்மை தரக்கூடியதோ அதன்பால் நம்மை செலுத்தக்கூடியது எதுவோ அதுதான் அறிவு என்று சொல்கிறது திருக்குறள். திருவள்ளுவருக்குரிய இந்த திருக்குறள் அப்படியே முதலீடுகளுக்கும் பொருந்தி வருகிறது. எத்தகைய முதலீடுகளாக இருந்தாலும் சரி, அது நாம் மனம் போன போக்கிலே முடிவெடுத்து விடாமல் நமக்கு ஏற்படக்கூடிய அதில் உள்ள தீமைகளை விலக்கி பார்த்துவிட்டு இதனால் நமக்கு என்ன நன்மை கிடைக்கும், ஆதாயத்தை விட மிக முக்கியமாக என்ன நன்மை கிடைக்கும் என்பதை பார்த்து அந்த வகையிலே அந்த முதலீடை மேற்கொள்ள வேண்டும் என்று எடுத்துக்கொள்ளலாம். அந்த வகையிலே இன்றைய தினம் உங்களது முதலீடுகளெல்லாம் தீமை விலகி நன்மை தரக்கூடியதாக எப்படி அமைய வேண்டும் என்பது குறித்து உங்களது கேள்விகளுக்கும் நமது கேள்விகளுக்கும் விடைகளிப்பதற்காக நிதி ஆலோசகர்களும் முதலீட்டு ஆலோசகருமான திரு கே ஆர் ரமேஷ் அவர்கள் நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். அவர் இந்த துறையிலே 30 ஆண்டு காலத்துக்கு மேற்பட்ட அனுபவம் வாய்ந்தவர். காப்பீடு, முதலீடு, பங்குச்சந்தை, இடர் நிர்வாகம் ஆகிய துறைகளோடு வருமான வரி குறித்த ஆலோசனைகளும் வழங்குவதில் வல்லவரான அவரை உங்கள் சார்பிலும் நமது புது யுகம் தொலைக்காட்சியின் சார்பிலும் முதற்கண் வருக வருக என வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்றைய தினம் சொன்ன மாதிரி முதல்ல முக்கியமான தேவை முதலீடுகளுக்கு தேவையான அறிவு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் மனத்தை கண்டபடி அலைய விடாமல் சரியான முடிவை எடுக்க வேண்டும். இப்போ உங்களுடைய அனுபவத்தின்படி சரியான முடிவை எடுப்பதற்கான ஆலோசனைகள் என்ன? ஒரு ஜென்ரல் இதிலே சொல்லணுன்னாக்க, ஒரு பயிரை நம்ம பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க விதையை விதைச்சிட்டு ஒரு காலங்கள் வரைக்கும் வெயிட் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி தான் ஒரு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடுகளையுமே அந்த அந்த முதலீடுகள் வளர வேண்டிய ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கணும் அப்படிங்கிறது முதல் அது அடிப்படையான அறிவை நம்ம வளர்த்து கொண்டாமல் முதலீடு முதல்ல சக்ஸஸ் ஆகிடும். இப்போ நிறைய விஷயம் எப்படி இருக்குன்னாக்கா, இன்று விதைத்தோம் நாளைக்கே வந்து விட வேண்டும் என்ற அந்த அறுவடை காலத்தை இயர்லியாக கொடுக்கணும் ஆசைப்படுறவங்க எல்லாருமே மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு விஷயம். இந்த மாதிரி பேண்டமிக் சுச்சுவேஷனில் கூட யாரெல்லாம் நிறைய மரங்களாக வளர்த்த வருமானங்களாக வந்த முதலீடுகள் எல்லாம் இன்று அவர்களுக்கு பலன்களை கொடுத்து கொண்டு இருக்கிறது என்பது தான் நம்ம நிதர்சனமாக பார்த்து கொண்டு இருக்கிறோம். இதன் அடிப்படையில் பார்த்தாக்க முதலில் அறிவை இப்படி வளர்த்து கொள்ள வேண்டும். எப்படி? நாம் செய்யக்கூடிய செயல்கள் பிற்காலத்திலும் எனக்கு பலன்களை தர வேண்டும் என்ற அடிப்படையில் அதை அழகாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது எப்போதுமே வருமானத்தோடு போயிட்டுருக்கலாம், வாழ்க்கையாக வந்துருக்கும். கரெக்ட். அதாவது கீழே விதை விதைச்சிட்டு உடனே மேலே பார்த்து மரமாக முளைச்சி கனி தருமா அப்படின்னு பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. பொதுவாக எந்த விதமான விஷயங்களிலுமே நன்மையும் உண்டு தீமையும் உண்டு இல்லையா? இப்போ முதலீடுகள்னு எடுத்துக்கிட்டாலும் கூட அதனுடைய தன்மையை பொறுத்து அதில் சில தீமைகளும் இருக்கக்கூடும். அப்போது அந்த தீமைகளை விளக்க வேண்டும் அப்படின்னா அது சார்ந்த ஒரு அறிதல் விழிப்புணர்வு அவசியம் இல்லையா? அப்போ எந்த எல்லா வகையில் முதலீடுகளும் எந்த விதமான ஒரு சைடு எஃபெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பக்க விளைவுகள் ஏற்படும், அதை எப்படி விளக்கிக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லுங்களேன். அது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், ரிஸ்க் அண்ட் லயபிலிட்டி அப்படின்னு எதிரிலுமே இடர்பாடு உண்டு. அந்த இடர்பாடை புரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல புரிந்து கொள்வதற்கு எது தேவை? முதல்ல அறிவு தேவை. முதல்ல நாம் எதுக்காக முதலீடு பண்ணுகிறோம், அதனுடைய முதலீட்டுடைய லாபம் எந்த அளவுக்கு வரும், அந்த லாபத்தை நான் எப்படி கட்டுக்கோப்பாக வைத்துக்கொள்வேன் அப்படிங்கிறத ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஒரு வரைமுறைக்கு விருப்பப்பட்டு அந்த வரைமுறைக்கு உட்பட்டு நான் செய்யும்போது எனக்கு வரக்கூடிய கால இடர்பாடுகள், இப்போ எதனா நேச்சுரல் கலாமிட்டிஸ் இப்போ வந்தது இல்லையா, அந்த மாதிரி நேச்சுரல் கலாமிட்டிஸ் வந்தால் என்ன பண்ணுறது, இல்லை என்னுடைய இழப்பு இந்த இதை வந்து ரிஃப்ளெக்ஷன் பண்ணுமா, அதுக்கப்புறமா என்னுடைய சஸ்டனன்ஸுக்கு என்னுடைய அடுத்து வரக்கூடிய இவர்களுக்கெல்லாம் எது உடன்பாடாக போகுமான்றதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப் பண்ணி வச்சுட்டு அந்த ப்ரோக்ராமை அழகாக நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே போகணுங்கிறது தான் பேசிக் ஐடியா. இது பண்ணினா பாதி விஷயம் அதில் கிளியர் ஆகிடுது. சரி, இப்போ முக்கியமான ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய இடர் அப்படின்னா அவங்களுக்கு அவருடைய ஆயுளுக்கு ஏற்படக்கூடிய இடர் இல்லையா? ஆமாம். அந்த இடருக்காகத்தான் காப்பீடு இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது தமிழில் வந்து மிக அருமையான வார்த்தை காப்பீடு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காப்பீடு வந்து ஏதேனும் நேர்ந்தால் என்பதை விட அது முக்கியமாக பல்வேறு வகையான இடர்களை சமாளிப்பதற்கான தேவைகளை வந்து பூர்த்தி செய்யக்கூடியது. அப்போ காப்பீடு பல்வேறு முகங்களை காட்டுது, பல்வேறு பயன்களை தருகிறது. இப்போ அந்த காப்பீடோட அவசியம், ஆயுள் காப்பீடோட அவசியம் என்ன, வேறு எந்த வகையான காப்பீடுகள் வந்து இடர்களை தாங்குவதற்காக சமாளிப்பதற்காக இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்களேன். ஜென்ரலாகவே ஆயுள் காப்பீடு என்றது ஒரு முக்கியமான காப்பீடு ஆகிடுது, லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது தவிர ஜென்ரல் இன்சூரன்ஸ்னு இருக்குது. ஜென்ரல் இன்சூரன்ஸுங்கிறது மற்ற பொருட்களை நாம் கையாளுவதனால் வரக்கூடிய விபத்துகள், அதனுடைய லயபிலிட்டி, என்னுடைய நஷ்டங்கள் எல்லாத்தையும் நான் ஈக்குவல் செய்து கொள்வதற்காக வைத்துக்கொள்வது அதர் லயபிலிட்டி.
அதுலேயும் முக்கியமாக இந்த ஆயுள் காப்பீடு என்ற எடுத்துக்கொண்டாலே குளோபலாக இப்போ உலக நிலவையில் வச்சுக்கிட்டால் இந்தியாவிலலாம் 3% தான் இன்னும் ஆயுள் காப்பீடு நமக்கு எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்குங்கிறத ஃபேக்ட் ஸ்டாட்டிஸ்டிக் அப்படி தான் சொல்கிறது. அப்படின்னா என்ன இப்போ ஒரு கார் நம்ம போகுது வெளியில் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம்னா அதுக்கு டெஃபினட்டாக நம்ம இன்ஷூர் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். அது மேண்டேட்ரின்னு சொல்கிறோம். அதே மாதிரி நமக்கு லைஃபுக்கு மேண்டேட் பண்ணமான கிடையாது. அப்போது நம்மளுடைய லைஃப் அவ்வளோ துச்சமாக வச்சுட்டுருக்கோம்ன்றது தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போது ஆயில் முக்கியமான ஆயில் முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா இதுக்கப்புறமா டிபெண்டபிலிட்டி அப்படின்ற கான்செப்ட் எனக்கு அடுத்து வரக்கூடிய சந்ததி இருக்குது. எதையா ஒரு நாமினேஷனுக்கு இருக்கிறவங்களுக்கு வச்சுட்டு போகிறது தான் அவங்களோட சஸ்டினன்ஸுக்கு போகும். பிரெட் வின்னர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்களோட சஸ்டினன்ஸுக்கு போகும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். இதை நம்ம வந்து முதல் முன்கூட்டியே நம்ம யோசித்து இதுக்கான நம்ம ஆயிலுக்கு இன்ஷூர் பண்ணிக்க வேண்டியது முக்கியமான விஷயமாகிவிடுகிறது. ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கீங்க. அதாவது காருக்கு மேண்டேட்டரின்னு சொல்கிறோம் காப்பீடு, ஆனால் மேனுக்கு மேண்டேட்டரி அப்படிங்கிறீங்க இல்லையா. அப்போது காருக்கு போனால் கூட ஆயிலும் ஒன்று போடணும், வெறும் பெட்ரோலை மட்டும் கார் ஓடிட்டது. அதே போல் நம்ம இந்த ஆயில் நன்றாக ஓட வேண்டும் என்றால் ஆயில் காப்பீடும் அவசியம் அப்படின்னு சொல்லிங்க. இந்த ஆயில் காப்பீடில் கூட ஒரு விஷயம் சொல்கிறாங்க, அதாவது முக்கியமாக இந்த வீட்டு வசதி எடுக்கிறவங்க அவங்களுடைய வீட்டு வசதி கடனுக்கு இணையாக ஆயுள் காப்பீடு இருக்கிறது அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏன் அப்படி சொல்கிறாங்க, அதில் இருக்க என்ன நன்மை என்ன இருக்குது? அப்படின் இப்போது ஒரு வீட்டு வசதிக்காக உங்களுக்கு ஒருத்தர் பணம் கொடுக்குறார். அந்த பணத்துக்கு சப்போஸ் நான் என்ன பேஸ் பண்ணி தான் அந்த லோனை கொடுக்குறாரு, என்னுடைய ஆயுள் காலம் நீடிக்கவில்லை என்றால், நான் இல்லாமல் போய்விட்டேன் என்றால், அந்த கடனும் அதிக பேர்டனாக அந்த ஃபேமிலிக்கு போயிடும். அப்போ அந்த பேர்டன் வந்து இப்படி இருக்கும், அவங்க ஃபேமிலியே அந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிச்சுட்டு கடனையும் கொடுன்னு சொல்கிற மாதிரி இருக்கும். இதை ஆன்டிசிபேட் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்க, இந்த இதுக்கு உடனே ஆயுள் இன்சூரன்ஸும் கொடுத்துட்றாங்க. ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் ஒன்று எடுத்து கொடுத்துருவான், 1 crore rupees வீடு வாங்கினே 1 crore rupees டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டான்னா, இந்த கேஸில் இன் ஆப்சன்ஸ் ஆஃப் அவர் லைஃப் அந்த 1 crore வந்து அங்கே போய் அவங்கள காம்பன்சேட் பண்ணிவிடும். ஸோ வீடும் இருக்கும், காம்பன்சேட் ஆகிடும், அந்த ஃபேமிலி வில் ரன் ஸ்மூத்லி அப்படிங்கிற ஐடியாவுக்கு தான் இதை பண்ணி கொடுத்துருக்குறாங்க. சரி, ரொம்ப அருமையாக சொன்னீங்க. அதே நேரத்தில் காப்பீடு மட்டும் இல்லை, இன்னும் நிறைய சில விஷயங்கள் வந்து இடர்களை களைவதற்கான உத்திகள் முதலீடு சார்ந்து இருக்குது. அது என்னென்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா, வேறு என்ன வகையான இடர்கள் ஏற்படக்கூடும், எப்படி களையலாம்? இப்போது நம்ம இடர் களையிறதுக்கு சிம்பிளாக ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ நான் ஒரு காரை எடுத்துகிட்டு போய் நிற்கிறேன், ஒரு இடத்துல போய் நின்ன உடனே அன்றைக்கி நல்ல ஒரு பெரிய காற்று அடிக்கிறது. அந்த காற்று அடிக்கும் போது அந்த பில்டிங்லேருந்து இருக்கிற ஒரு நேம் போர்டையும் காடு மேலே வந்து விழுந்துருச்சு. இப்போ கார் மேலே விழுந்த உடனே இந்த என்னுடைய கார் டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால், இது லயபிலிட்டி. என்னுடைய இதில் ஓன் டேமேஜ் வச்சுருக்கிறேன்றது என்னுடைய பாதுகாப்புக்கு நான் வைத்திருக்கிற இன்சூரன்ஸ் கவர் ஆயிடுச்சு. இப்போ அந்த பில்டிங்கில் இருக்கிற வரையும் நான் கேட்கணும், அவரும் வந்து வச்சுருந்தார் நேம் கோடு சரியாக வைக்காதனால காற்றுல பறந்து விழுந்துருச்சுன்னு நான் கேட்க போகிறேன்னு வச்சுப்போமே. அப்போது அந்த பில்டிங்காரர் ஒரு லயபிலிட்டி இன்சூரன்ஸ் வைத்திருந்தால் இந்த இதை காம்பன்சேட் பண்ணிவிடுவார். அப்போது அவருக்கு எதிர்பாராத ஒரு இடர்பாடு வரும்போதும் அவர் செய்து விடுகிறார் அப்படின்னு வச்சுப்போம். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு நான் ரெஸ்டாரண்ட் போகிறேன், ஒரு ஹோட்டலுக்கு போகிறேன், அங்கே ஒரு சாப்பாடு சாப்பிட உட்காடுறேன், நான் இந்த சாப்பாட்டு ஃபுட்டில் ஒரு கிளாஸ் பீஸ் வந்துடுத்துன்னு வச்சுப்போம். இப்போ நான் சொல்கிறேன் எதுனா ஒன்று சட்டம் போடுவோம், அந்த அஜிடேஷன்லாம் இருக்கும். அதற்கப்புறம் இன்னொன்று சொல்கிறேன், நான் ஒரு டெஃபர்மெண்ட் போடுறதா எடுத்துப்போம். அப்போ அந்த ஹோட்டல்காரர் இந்த ஃபுட் ரிலேட்டடாக இருக்கிற லயபிலிட்டியை கவர் பண்ணிட்டு இருந்தார்னா என்னுடைய காம்பன்சேட்டரை அவர் பார்த்துப்பார். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து பெரிய விஷயங்கள் வரைக்கும் லயபிலிட்டியை கவர் பண்ணுறதுங்கிறது பெரிய விஷயமாக இருக்கிறது. இதை எல்லாமே காப்பீடுகளில் அங்கங்கங்கங்க பிட்ஸ் இருக்குது. இப்போ இன்னொரு ஃபோன் வச்சுருக்கேன், இப்போ ஹை அண்ட் ஃபோன்லாம் வச்சுட்டுருக்கோம் எல்லாரும். இந்த ஃபோனை இப்போ தொலைஞ்சு போய்டுறது. இப்போ தொலைஞ்சி போச்சுன்னா அந்த ஃபோன் வாங்கின காசு 100,000 rupees கொடுத்து வாங்கிட்டு நான் ஒரு 500 rupees கொடுத்து அதை இன்சூர் பண்ணியிருந்தேன்னா அதை ரீஇம்பர்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். வண்டிக்கு மட்டும் இல்லை, அதர் அலைட் திங்ஸும் இருக்குது. இப்போ கொஞ்சம் 2015 நம்ம ஃப்ளட்டு பார்த்தோம், எல்லா வீடுகளும் ஃப்ளட்டில் நம்ம மூழ்கி போனதை பார்த்தோம். காப்பீடு செய்தப்பட்ட வீடுகள் எலக்ட்ரானிக் சாதனத்திலேருந்து மற்ற எலக்ட்ரிக்கல் பொருட்கள்லேருந்து ஈவன் அந்த சிவில் ஒர்க்லேருந்து எல்லாமே காப்பீடுல திரும்பி ரீஎம்பர்ஸ்மெண்ட் வாங்கி கொடுத்தது. ஸோ அப்போது எல்லா இடத்துக்குமே காப்பீடு தேவைப்படுறதுங்கிறது புரிஞ்சு போச்சு. சார், ஏற்கனவே கேள்வி எழுப்பியிருந்தேன் உங்கள்கிட்ட வந்து, இடர்களை பல்வேறு வாழ்க்கை நிலைகளை சந்திக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை சமாளிப்பதற்கான நிதி திட்டமிடல் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருந்தேன், அதுக்குரிய பதிலாக சொல்லுங்கள் சார். இப்போ ஆயுள் காப்பீடுன்னு வந்து ஒன்று இறந்த பிறகு வரக்கூடிய பணம் தான் அப்படின்னு இல்லை, நம்ம வந்து அது வழிகாட்டுதலில் எப்படி எடுத்துக்கணும்னாக்க, நான் இருக்கும்போதே என்னுடைய குழந்தைகளுக்கான வளர்ச்சிகள் திட்டங்களை நான் பண்ண முடியும். அதுக்கு மணி பேக் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்குது, சைல்டு இன்கம் பிளான் அப்படின்லாம் இருக்குது, அந்த பிளானை பண்ணிக்கலாம். அது தவிர நான் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டேன் எனக்கு ரிட்டையர்ட் ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க, ஹோல் லைஃப் பாலிசி அப்படின்னு
அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுவும் பண்ணிக்கலாம். வெறும் வந்து என்னோடய ஆயிலை மட்டும் கவர் பண்ணிக்கிறது, டேர்ம் லோன் டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, வெறும் ஆயிலை மட்டும் கவர் பண்ணிக்கிறது. அது வந்து கன்வென்ஷனல் பிளானிலோ இல்லை மல்டிபிள்ஸோ போனஸோ அதெல்லாம் இல்லாமல் வெறும்னா என்னுடைய லைஃப்பை மட்டும் கவர் பண்ணுறது அப்படின்ற ஆஸ்பெக்டில் வி ஹாவ் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் திங்ஸ். இது தவிரவும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அது மாதிரி இஎல்எஸ் ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது, அந்த ஸ்கீம்ஸ் ஃபார் பெனிஃபிட்ஸ். இப்போ நான் ஒரு 10 வருஷத்துக்கு போகிறேன், டெஃபர் பண்ணி வச்சுக்கிறேன். அண்டு இப்போ இன்சூரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா எல்ஐசியில் ஜீவன் சாந்தின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, அது டெஃபர் பண்ணி வச்சுக்கலாம். ஒன் சிங்கிள் லம்சம் போடுறது, நான் ஒரு 5 to 10 இயர்ஸ் கழிச்சு கூட எடுத்துப்பேன், எனக்கு அப்போது வந்து இன்ட்ரெஸ்ட் பெனிஃபிட் நிறையா வரணும், அப்போ எனக்கு ரிட்டையர்மெண்ட் லைஃபுக்கு மாதம் மாதம் இல்லை வருஷம் வருஷம் வந்தால் போதுன்றப்போ அதுக்கு வச்சா இதையும் நம்ம இன்சூரன்ஸ் கான்செப்டில் தான் வச்சுட்டுருக்கோம். அதனால் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது, என்ன மாதிரி வேணுங்கிறத அவங்கவுங்க இதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கீங்க. இன்றைய பங்குச்சந்தை நிலவரம் எப்படிங்கிறத பார்ப்போம். இன்று முதலாவதாக தேசிய பங்குச்சந்தை நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னா, கடந்த வர்த்தகத்தோட முடிவில் அதாவது திங்கட்கிழமை வந்து 14,239 அப்படிங்கிற புள்ளிகளில் முடிவடைஞ்சிருந்தது. அதற்கப்புறம் வந்து இன்றைக்கி தொடக்கத்தில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஒரு உயர்வை சந்தித்தாலும் 14,000 ஒரு கீழே தான் போயிருக்கு. அதற்கப்புறம் தொடர்ந்து கீழேயே போயிட்டுருக்கு. இப்போ 14,096 அப்படிங்கிற நிலவரம் வந்து நண்பர்கள் நிலவரம் அப்படியே தெரியுது. இது வந்து நேற்றைய தினத்தோட முந்தைய வர்த்தக தினத்தோடு ஒப்பிட்டால் இது 142 புள்ளிகள் வந்து சரிஞ்சிருக்கு. அதே போல் அடுத்ததாக மும்பை பங்குச்சந்தையுடைய சென்செக்ஸ் நிலவரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அது கடந்த திங்கட்கிழமை 48,347 முடிஞ்சிருந்தது. மும்பை பங்குச்சந்தையை மட்டும் இன்றைக்கி தொடங்கும்போது கொஞ்சம் ஒரு ஏற்றத்தை அப்படி லேசாக அப்படி காமிச்சது காலை சீரலாம் அப்படின்னு. 48,385 போய் 48,387 தொட்டது. ஆனால் அதுக்கப்புறம் வந்து கரடியோடைய பிடியில் தான் சிக்கியிருக்கு. அப்புறம் ஒரு ரொம்ப லோ அப்படின்னு சொன்னால் 47,734 அப்படிங்கிற ஒரு தாழ்வு நிலையை தொட்டு திரும்ப கொஞ்சம் சிலிர்த்து கொண்டு மேல் எழும்புகிறது. இப்போது நண்பர்கள் நிலவரம் இப்படி பார்த்திங்கன்னா 47,807 புள்ளிகள் அப்படின்னு வந்திருக்கு. முந்தைய வர்த்தக முடிவோடு இதை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது எப்படி இருந்தாலும் ஒரு 540 புள்ளிகள் சரிந்திருக்கு. இதுதான் இன்றைய பங்குச்சந்தை நிலவரம். இப்போ ஒரு நேயர் ஒருவர் காத்துட்ருக்காரு, அவருடைய கேள்வி என்னன்னு கேட்போம். வணக்கம். ஹலோ. வணக்கம் சார். உங்களை அறிமுகப்படுத்திட்டு கேள்வி கேளுங்க. நாங்கள் இங்கே திருச்சி தென்னூர்ல இருந்து பேசுகிறோம். ஆ, கேளுங்க சார், உங்கள் கேள்வி கேளுங்க. இல்லை, இப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுல இது முதலீடு போட்டிருந்தீங்க, அது முதலீடு எதில் பண்ணா ஓரளவு இதாக இருக்கு? இல்லை, உங்களுக்கு எத்தனை வயது, உங்களுடைய மாதம் எவ்வளவு சேமிக்க முடியும், உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கு? வயது வந்து 40 வயது ஆகுது. சரிங்க, ஓகே. நம்ம வந்து ஒரு ஒரு 2 லட்ச ரூபா இல்லை 1 லட்ச ரூபா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் மாதிரி போட்டு மந்த்லி சேமிக்கக்கூடிய வழி இருந்தா அதையும் சொல்லுங்க. இப்போ மாதாந்திர சேமிப்பு விடாமல் ஒன் டைம் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, அந்த ஜீவன் சாந்தி அப்படின்னு சொல்லிட்டு மினிமம் 1.5 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. நான் ஒரு 2-3 வருஷம் கழிச்சு நான் இந்த பணத்தை வந்து நான் அறுவடை செய்து கொள்வேன் அப்படின்னா மாதத்திற்கு அவர்களுக்கு ரிட்டர்ன் வர ஆரம்பிக்கும். இதுதான் இன்றைக்கி தேதிக்கு நம்ம மார்க்கெட் ரிட்டர்ன்லேருந்து 6%லேருந்து 8% வருக்கும் மேக்ஸிமம் போகலாம். அது 10 வருஷத்துக்கு நான் டெஃபர் பண்ணுறேன்னு வச்சுங்களேன், அது வந்து 8% வரைக்கும், 40 வயசு இல்லையா அவருக்கு 8% நல்ல கூடுதலாக வரும். குறைதலாக இப்போ இமீடியட்டாக வேணும்னா அது 5.47% தான் வரும். இதுதான் பேசிக் ஐடியா. இதுவும் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம். இது தவிர வந்து இது ஸ்டாண்டர்ட், இது கான்ட்ராக்ட் வேல்யூன்னுவாங்க, இது எப்பவுமே அது மாதிரி தான் கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ இது போய் மாற்றங்கள் வர்றது வாய்ப்பு ரொம்ப குறைவு தான். அதனால் கான்ட்ராக்ட் வேல்யூ நெவர் சேஞ்சஸ் போகும். அது வந்து லைஃபுக்கும் வரும். இப்போ இவர் இப்போ 40லேருந்துன்னா இன்னொரு 60 வருஷம் இருக்குது, ஒரு 100 வயசு ஆகிறதுக்கு அது ஃபுல்லாக ஹோல் லைஃப் பாலிசியாக அதை கொடுக்கலாம் அப்படிங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட்டில். இதுலேயே வந்து நம்மளுடைய வாழ்நாள் முழுதும் வரும், பிறகு நமது ஸ்பௌஸுக்கு வரும், அதன் பிறகு திரும்பி கொடுப்பதற்கான ஏகப்பட்ட வழிமுறைகள், நிறைய வழிமுறைகள் கொடுத்துருக்கேன். இது ஜாயின்ட் லைஃப்ன்ற கான்செப்ட் இருக்குது, நாமினேஷன்ஸ் இருக்குது, இதெல்லாம் வந்து இதை கேபிட்டலைஸ் பண்ணிங்கன்னா நிறைய தூரத்துக்கு அதை எடுத்துகிட்டு போக முடியும். சரி, அதே போல் போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது அதற்கும் இதுக்கான வித்தியாசம். அதில் போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கமும் இது மாதிரி தான், ஆனால் லாங் லைஃபுக்கு அப்படின்னு அதில் அஷூரன்ஸ் கொடுக்கல, பட் இதில் கொடுத்துருக்குறாங்க. அது 5 வருஷம், 5 வருஷத்துக்கு தான் அது. இதுதான் லாங் விட்டி தான் இது. 100 இன்னொரு 60 வருஷத்துக்கு ஒரு கவலை இல்லாமல் அதோடய இதில் இவ்வளோ வரும்னு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி எழுதி வச்சுட்டுலாம். இவ்வளோ வரும், அப்புறம் ஒய்ஃபுக்கு குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லலாம் இவ்வளோ வரும், அடுத்தது போகலான்னு சொல்லலாம். பட் அந்த இதில் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் 5 வருஷத்துக்கு வரும், திரும்ப அதை ரினியூ பண்ணிக்கலாம். ரினியூ பண்ணிக்கலாம். அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ மாறும் தெரியாது.
இன்னைக்கு மார்க்கெட்டுக்குள்ளே ஒரு பெரிய இன்ஃப்ளேஷன் ரிலேட்டடும் கம்பேரிட்டிவ் பார்க்கும்போது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் ஆக்சுவலி மார்க்கெட்டில் இந்த பக்கம் வந்து அந்த டெஃபர்மெண்ட் இருந்துன்னா இருக்கிற போது அப்போ இன்ட்ரெஸ்ட்டை வந்து நம்ம ஸ்டெபிலைஸ் பண்ண முடியாது. அதுக்கான ப்ராடக்ட் தான் இந்த மாதிரி கன்வென்ஷனல் பாலிசி ப்ராடக்ட்ஸாக எடுக்க வேண்டியிருக்கு. ஓகே, இல்லைன்னா இது தேவையில்லை. முதலீடுங்கிறது ஒன் டைம் பண்ண போகிறேன் அப்படின்னு போது டெஃபினட்டாக இதுக்குள்ளே தான் போகணும். இந்த மாதிரி எனக்கு கான்ட்ராக்டட் வேல்யூ இருக்கிறத ரிட்டர்ன் எனக்கு க்ளீனாக வந்துடும் தெரிஞ்சுட்டு அதையே நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு போகிறது தான் பெட்டராக இருக்கும். இந்த அன்யூட்டி பிளானில், அதாவது இன்சூரன்ஸ் சார்ந்த அன்யூட்டி பிளானில், இன்சூரன்ஸ் கம்பெனி வழங்குறதுல வந்து உடனடியாக பெனிஃபிட் வாங்கினாலும் வாங்கிக்கலாம். இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி அதை வளர்ச்சி அடைய வைத்து கூடுதல் பலனையும் அனுபவிக்கலாம் இல்லையா? அடுத்த நேயரோட கேள்வி என்னென்னு கேட்போம். வணக்கம். ஹலோ சார், வணக்கம் சார். உங்களை அறிமுகப்படுத்திட்டு கேள்வி கேளுங்கம்மா. வணக்கம். ஹலோ சார், உங்க கேள்வியை தாங்க கேட்டுட்டு இருக்கோம். உங்க பேரை சொல்லிட்டு எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கன்னு சொல்லிட்டு உங்க கேள்வியை கேளுங்க. சரிங்க, நான் வந்து ஒரு 3 லட்சம் ரூபாய் போட்டு மாசாந்திரம் இந்த வரம்பு நீங்க சரி இவங்களுக்கு கிட்டத்தட்ட அதே மாதிரி 45% அது 3 லட்சம் ரூபா. இதுதான் இது ஜீவன் ஆனந்த் மட்டும் போடணும் இல்லை, ஜீவன் சாந்தி மட்டும் போடணும் இல்லை, ஜீவன் அக்ஷயன்னு ஒன்று இருக்குது அந்த கூட எல்லாம் போடலாம். எல்ஐசியில் அது ஒரு ப்ராப்ளம், அதுவும் எகெயின் ஹோல் லைஃப் பாலிசி தான் கொடுக்குறான், அதுலேயும் போடலாம். அதுக்கும் இவங்களுக்கு 3.5-3.5 லட்சம் ரூபாங்கிறது இவங்களுக்கு டெஃபினட்டாக 45 வயசுக்கு நல்ல ஈல்டு தான் கொடுக்க போகிறது. இதில் ஜீவன் சாந்திங்கிறது போது 2 லைஃபுக்கு நம்ம ஜாயிண்டில் அக்கௌண்ட் போட்டோம், இதில் சிங்கிள் லைஃப்பில் போட போகிறோம். அதுதான் விஷயம் மொழி, மற்றபடி வேறு ஏதாச்சும் மாற்றங்கள் ஒன்றும் இருக்காது. இதுவுமே நல்ல ஹோல் லைஃப் பாலிசி தான், இதுவுமே பண்ணலாம். அவங்க முதலீட்டுக்கு பண்ணி வச்சுக்கலாம், சிங்கிள் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஓகே, ஏன்னா இன்றைய நிகழ்ச்சியில் ஆரம்பித்தது வரை ஓரளவுக்கு நேர்களிடம் வந்து நிறைய பேர்கிட்ட விழிப்புணர்வு இருக்குது, ஆனால் மேற்கொண்டு அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தொடர்ந்து இது போன்ற நிகழ்ச்சிகளை நம்ம சந்திக்கலாம். இன்றைய தினம் நமது கேள்விகளுக்கும் நமது நேர்களின் கேள்விகளுக்கும் மிக அருமையாக விளக்கம் அளித்த உங்களுக்கு நேர்கள் சார்பிலும் புதியகம் தொலைக்காட்சி சார்பிலும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார். நன்றி, வணக்கம். நேயர்களே, நாளைய தினம் வேறொரு நிபுணருடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்களது அன்புக்கினிய பத்மன். நன்றி, வணக்கம்.